வணக்கம். இந்த வீடியோவில் 6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ஜியாகிரஃபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பூமியும் சூரிய குடும்பமும். இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வினாவது கேட்பாங்க. இதில் மேஜராக என்ன வந்து ஓவர் வியூவாக சொல்கிறேன், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதாவது கோள்களை பற்றியும் விண்மீன்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சூரியன், சந்திரன், குறுங்கோள்கள்னால் என்ன, குட்டக்கோள்கள்னால் என்ன, வால் நட்சத்திரம்னா என்ன, எரி நட்சத்திரம்னா என்ன, இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சூரிய குடும்பத்தை பற்றி முழுமையான விவரங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ கண்களால் பார்க்கக்கூடிய கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 இருக்குது. என்னென்ன அப்படின்னா, புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, சந்திரன், சூரியன். இந்த சந்திரன்கிறது மட்டும் துணைக்கோள். இந்த சந்திரன் வந்து திங்கள்னு சொல்லுவாங்க, சூரியனை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தொலைநோக்கி மூலமாக பார்க்கக்கூடியவை அப்படின்னு பார்த்தோன்னா யுரேனஸ், நெப்டியூன், குறுங்கோள்கள், குள்ளக்கோள்கள், வால் நட்சத்திரம், விண்மீன்கள், அப்புறம் அண்டத்தில் உள்ள வாயு திரள்கள். அடுத்து கோள்கள் அப்படின்னு சொன்னன்னா விண்மீன்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. அந்த விண்மீன் அப்படின்னு சொல்லும்போது அது மினுமினுக்கக்கூடியது. இரவு வானில் பார்க்கும்போது ஒரு மினுமினுப்பு தன்மையோடு இருக்கும், பிளிங்கிங் ஆகும். ஆனால் கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சீரான ஒளியோடு இருக்கும், ஒரே நிலையில் இருக்காது. அது சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் பக்கத்தில் ஒரு ரொம்ப டார்க்காக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதை விலகி போகிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்து சூரிய உதயத்தின் போது சற்று முன்னாடியும் மாலை நேரத்தில் மறைந்ததுக்கு அப்புறமும் புலப்படுறது என்ன அப்படின்னா புதனும் வெள்ளியும். இந்த வெள்ளி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விடிவெள்ளின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளி தான் வெப்பக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புதனை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இந்த புதனும் வெள்ளியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த புதன் வந்து ரொம்ப சின்ன கோள், வெள்ளியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன கோள். இதில் வந்து வெப்பம் படுறதை விட சூரியனோட வெளிப்பகுதியில் தான் வந்துட்டு வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த புதன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ வெள்ளி தான் வெப்பக்கோள். அடுத்து பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் மேற்கிலிருந்து கிழக்காக வந்து நகருது. வான்பொருட்கள் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுவது போல நம்மளுக்கு தெரியுது. பூமி வந்து தன்னைத்தானே மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதனால தான் வான்பொருட்கள், சூரியன் வந்து நம்ம கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையிறது மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ பூமி அப்படிங்கிறது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. இதே மாதிரி தான் மற்ற கோள்கள் எல்லாமே வந்துட்டு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் சுற்றும். ரெண்டு கோள்கள் மட்டும்தான் வந்துட்டு கிழக்குலேருந்து மேற்கில் சுற்றும். அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். கோள்கள் வந்து 8 கோள்கள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து 2006 வந்து என்னென்னா ஒரு கோளை வந்து நீக்கிட்டாங்க. யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இருக்குமா, அந்த லாஸ்டில் இருக்க அந்த ப்ளூட்டோ வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க 8 கோள்களில் 4 கோள் வந்துட்டு திடக்கோளாகவும் 4 கோள்கள் வந்துட்டு வாயு கோளாகவும் இருக்குது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். புதன் ஃபஸ்ட்டில் இருக்கும், செகண்ட் வெள்ளி, பூமி வந்து 3rd, செவ்வாய் வந்து 4th. அதாவது மெர்க்குரி, வீனஸ், ஏர்த்து, மாசு. இங்கே நான் வாயு கோள்கள்னு சொல்லப்படுற இது மூணுத்துக்குமே வந்து வளையம் இருக்கும். செவ்வாய்க்கும் சேர்த்து வளையம் இருக்கும், சாரி செவ்வாய்க்கு இருக்காது. வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4த்துக்கும் வந்து வளையம் இருக்கும். ஸோ இந்த வியாழன் வந்து ஜூபிட்டர், சனி வந்து சாட்டர்ன், யுரேனஸ் வந்துட்டு யுரேனஸ் தான், நெப்டியூன் அதே நெப்டியூன் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப கடும் குளிரில் இருக்கும். அந்த கோள்கள் முழுக்குமே வந்துட்டு ரொம்ப கடுமையான குளிரில் இருக்கும், ஃபுல்லாகவே உறைபனி தான் அதில் இருக்கும். சூரியன் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சூரியனை பற்றி சொல்லியிருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாயு பந்து. இதன் ஈர்ப்பு சக்தியால் தான் சூரிய குடும்பத்தை வந்து பிணைச்சு கொண்டிருக்கு. இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள விண்மீன்கள் எல்லாமே அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம், அது ஒரே திசையில் எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியன்லேருந்து வர ஈர்ப்பு விசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 15 க்ரோஸ் கிலோமீட்டர் தொலைவில் இது பூமிக்கும் அதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸு. அடுத்து தானே ஒளிரும் ஒரே வான்பொருள் எது அப்படின்னா சூரிய குடும்பத்தில் உள்ள அந்த சூரியன் வந்துட்டு தானே ஒளிரக்கூடிய ஒரே வான்பொருள். அடுத்து எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருது.
கோள்கள் வந்து சுற்றி வரும் பாதையை வந்து சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும், இது என்னென்னா கோள்கள் சுற்றி வரும் பாதை வந்து சுற்றுவட்ட பாதை. எல்லா கோள்களும் வந்துட்டு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருது. அடுத்து சனிக்கோளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சனிக்கோள்கள் வந்து அந்த அதில் உள்ள வளையம் அப்படிங்கிறது எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னா, நுண்கற்கள் தூசி பனி இதெல்லாம் ஒன்றா ஒருங்கிணைஞ்சு தான் ஒரு வளையமாக வந்து அதில் தோன்றியிருக்கு. அந்த மற்ற கோள்களை விட இந்த சனிக்கோளுக்கு வந்து வளையம் அப்படிங்கிறது ரொம்ப எடுப்பாக இருக்கும். அடுத்து வந்து சிறு கோள்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சிறு கோள்கள் அப்படின்னா ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹெவ்மியே. அதாவது ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹெவ்மியே. இந்த செரஸ் அப்படிங்கிறது தான் சிறு கோள்கள்லேயே வந்து ரொம்ப பெரிய கோள். அடுத்து சந்திரன் விட சிறிய கோள்கள். இந்த சிறு கோள்கள் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இது சந்திரனை விட சிறியது. சந்திரன் வந்து பூமியில் உள்ள நாலு பங்கில் வந்து ஒரு பங்கு தான் இருக்கும். ஸோ அந்த சந்திரனை விடையே ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால தான் அதை சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவையும் இது எல்லாமே வந்து சூரியனை வந்து சுற்றிட்டு வருது, ஆனால் அளவில் சின்னதாக இருக்கிறதுனால அதை வந்து சேர்த்துக்கிறது இல்லை கோள்கள் லிஸ்ட்டில். அடுத்து குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் அப்படின்னு சொன்னால் இது சிறு சிறு கற்கள், பெரும் பாறைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு குறுங்கோள்னு சொல்கிறாங்க. இது வந்து 300-400 கிலோமீட்டர் விட்டமுடைய ஒரு பெரும் வான் பொருட்களோட ஒரு தொகுதி தான் இந்த குறுங்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சிறு சிறு கற்கள், பெரும் பாறைகள் இதெல்லாம் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்கும் அப்படின்னா, கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா 300-400 கிலோமீட்டர் வரை இதோட விட்டம் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம குறுங்கோள்னு சொல்கிறோம். அடுத்து செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அதாவது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில வந்துட்டு லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் வந்து இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த குறுங்கோள்களுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் இருக்காங்க. வானியல் அறிஞர் வைணுபாபு இவரோட பேர் வந்துட்டு ஒரு குறுங்கோளுக்கு வச்சுருக்காங்க. அடுத்து அணுசக்தி துறையின் தந்தை சாராபாயோட பேரும் கணிதமேதை ராமானுஜத்தோட பேரும் வச்சுருக்காங்க. அடுத்து சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரனை வந்து நிலவு, நிலா, மதி, திங்கள் இந்த பேர் சொல்லிலாம் அழைக்கிறோம். இது வந்து ஒரு துணைக்கோள்னு சொல்கிறோம். அடுத்து இதோட தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 384,401 கிலோமீட்டர். எங்கேருந்து அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து நிலா உள்ள டிஸ்டன்ஸு. அடுத்து சுற்றும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னைத்தானே சுற்றிக்கவும் ப்ளஸ் பூமியை சுற்றி வரவும் ஒரே நாள் தான் எடுத்துக்குது. 27.3 நாட்கள் எடுத்து எடுத்துக்குது. இதில் வந்து ஒரு செயற்கைக்கோள் வந்து சந்திரனை பற்றி ஆராய்வதற்காக அனுப்பி வச்சாங்க. இது வந்து 1959 லூனா 3 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்துட்டு இதை புகைப்படம் எடுத்து அனுப்பிடுச்சு. இதோட இந்த சந்திரனோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிண்ண குழிகள், அதுதான் இதோட சிறப்பு அம்சம். நெக்ஸ்ட்டு இந்த பூமியின் விட்டத்தில் 1/4 தான் இது இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 1/4 தான் இது வந்து இருக்கும், ரொம்ப சின்னதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது ஆனாலும் வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியில் இருக்குது. சூரியன்லேருந்து நம்ம வந்து 15 கோடி டிஸ்டன்ஸில் இருக்கும், ஆனால் சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 384,401 கிலோமீட்டர் தான். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் உள்ள துணைக்கோள்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும். இது முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்க கோள்களுக்கு வந்து துணைக்கோள்களே கிடையாது. பூமிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த சந்திரன் தான் ஒரே ஒரு துணைக்கோள். அடுத்து செவ்வாயின்னு பார்த்தோன்னா 2 துணைக்கோள்கள், வியாழனுக்கு 63 துணைக்கோள்கள், சனிக்கு வந்து 60 துணைக்கோள், யுரேனஸ்க்கு 27, நெப்டியூனுக்கு 13. அப்போ இல்லை, நெப்டியூனுக்கு வந்து 13, யுரேனஸ்க்கு வந்து 27. இந்த சனிக்கும் வியாழனுக்கும் தான் அதிகமாக இருக்குது. வியாழனுக்கு வந்து 63, சனிக்கு வந்து 60.
நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எரி நட்சத்திரம். எரி நட்சத்திரம் பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு வானத்தில் திடீர்னு எரி நட்சத்திரம் வந்து ஒளிக்கீற்ற வந்து அப்படியே வரும். ஸோ அது வந்து பூமி மேலே உள்ள அந்த அந்த வாயுக்களோட அந்த மேலே லேயரில் வந்துட்டு பட்டுட்டு போகிறதுனால ஒரு உராய்வு ஏற்பட்டு அதனால வந்து வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்குது. இந்த வால் நட்சத்திரம் விட்டு சென்ற துகள்கள் வந்து வளிமண்டலத்தின் மீது உராய்வதால் ஏற்படும் அந்த காட்சி தான் வந்துட்டு எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இந்த வால் நட்சத்திரம், வால் நட்சத்திரம் அப்படின்னா அந்த துகள்கள் வந்து சூரியன்லேருந்து வர ஈர்ப்பு சக்தியினால் அந்த துகள் தூசு மண் இதால் செய்யப்பட்ட அந்த பனித்துகள்கள் இதனால் செய்யப்பட்ட அந்த கலவை அந்த ஒரு பெரிய ஒரு பாறை வந்துட்டு சூரியன் நோக்கி போகும்போது அதில் உள்ள அந்த துகள்கள் அதாவது அந்த பனித்துகள்களில் சூரியனோட கதிர்கள் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பிரகாசமாக தெரியுது. அதோட அது எப்படின்னா சூரியனுக்கு நேர் திசையில் வந்துட்டு அந்த நட்சத்திரம் போகுது. ஸோ பின்னாடி வந்து ஒரு வால் போன்ற ஒரு தோற்றம் வந்து ஏற்படுது. எதனால் அப்படின்னா அந்த நீர் வந்து ஆவியாகி போகிறதுனால அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன்னாலையும் அந்த வால் போன்ற தோற்றம் வந்து ஏற்படுது இந்த வால் நட்சத்திரத்தில். அடுத்து பேரண்டம். பேரண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பல விண்மீன்களோட தொகுப்பை தான் வந்துட்டு நம்ம அண்டம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த பல விண்மீன்கள் சேர்ந்து ஒரு அண்டமாகவும் பல அண்டங்கள் சேர்ந்து பேரண்டமாகவும் பேரண்டத்தில் வந்துட்டு பால்வெளி வந்துட்டு ஒரு இது இதுதான் நம்மளோட அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். பல விண்மீன்கள் வந்து அண்டம், அண்டங்கள்லேருந்து பேரண்டம், பேரண்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த பால்வெளி அண்டம். பால்வெளி அண்டத்தில் தான் நாம் இருக்கோம். ஜியாகிரஃபியில் 4th லெசனில் ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும்தான். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த கோளும் தானே ஒளிவிழுமும் தன்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒளிரும் தன்மை கிடையாது. ஸோ சூரியனோட உதவினால தான் அது வந்து ஒளிரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரதிபலிக்காது, ஒளியை வந்து பிரதிபலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோள்களை பற்றி பார்ப்போம். கோள்களில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த எல்லாமே வந்து இதில் படிச்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, புதன் வந்துட்டு சுற்றி வர்றதுக்கு ரொம்ப கம்மியான நாட்களில் இது வந்து சூரியனை வந்து சுற்றி வந்துடுது. ஸோ 87.97 நாட்களுக்குள்ளே சூரியனை இதை சுற்றி வந்துடுது. அடுத்து நான் உங்களுக்கு இது தெரியும், நம்மளுக்கு பூமி 365 நாட்களில் வந்துட்டு அதை சுற்றி வந்துடும். லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெப்டியூன். நெப்டியூனுக்கு வந்து 164 ஆண்டுகள் 9 மாதங்கள். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இதில் சூரியனமிருந்து தொலைவு அப்படின்னு பார்த்தோன்னா, புதன்லேருந்து கீழே வர வர கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதில் என்ன 5, 10, 15, 22, 77, 142, 287.1, அடுத்து 449.77. இது எல்லாமே வந்து கோடியில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தற்சுழற்சி. தற்சுழற்சி காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 243 நாட்கள் வெள்ளி தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். இது வந்து புதன் வந்துட்டு 58.6 நாட்கள் தான். ரொம்ப சீக்கிரமாக சுற்றுறது எது அப்படின்னா வியாழன். வெறும் 9 மணி நேரம் 55 நிமிஷத்தில் சுற்றிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் நாட்களில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த 4, 5 ஃபுல்லாகவே வந்துட்டு மணியில் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு 20 மேலே 23, 24 பூமிக்கு தெரியும். 23 அடுத்து 24 பூமிக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க. 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். இது ரெண்டு 20 மேலே கொடுத்துருக்காங்களா? இங்கே 9 மணி நேரம், இங்கே 10 மணி நேரம், இங்கே 17, 16. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த ரெண்டு ஸ்டார் கொடுத்துருக்கிறதும் எதுக்காக அப்படின்னா, மற்ற கோள்கள் எல்லாமே மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றும். ஆனால் இந்த வெள்ளியும் யுரேனஸும் அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து ரெண்டாவது கோளும் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது கோள் மட்டும் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்றும். அதனால தான் இதை வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட வந்துட்டு ஃபோர்த் லெசன் அதாவது ஜியாகிரஃபியில் 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் 1st லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அடுத்து பார்க்கலாம்.
தேங்க்யூ.